இந்த ஒன்று இந்த பார்டர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பார்டர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து தனியாக டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி பட்டு சாரீ அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து எடுக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்லீவ் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் கொடுப்போம். பட் இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளூசோஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுமே நான் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிறத விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் பெஸ்ட்டாக இருக்கும்னா, என்னோடய கிளாஸஸ்க்கு வந்து பேட்ச் கான்செப்ட் கிடையாது, ஒன் டு ஒன் கிளாஸ் தான். தென் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது, அதாவது கோர்ஸுக்கு டியூரேஷன் கிடையாது. இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் சொல்லித்தரமாட்டோம், இல்லை அகெயின் ஃபீஸ் பே பண்ணணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களோட ஓன் டைம் எடுத்து நீங்கள் வந்து பொறுமையாக லேர்ன் பண்ணி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றவர்களும் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வரிசையாக நிறைய பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்துட்டே வரோம். அதே வரிசையில் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பஃப் ஸ்லீவில் பிரைடல் ப்ளவுஸ், அதாவது பஃப் ஸ்லீவில் ஆரி ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, பஃப் ஸ்லீவில் வந்து ஆரி ஒர்க் பண்ண முடியுமா, ஈஸியாக பண்ண முடியுமா, அந்த மார்க்கிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும், பஃப்புக்கு வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இவங்க வந்து என்னோடய பொண்ணு. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த பஃப் ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக என் பக்கத்தில் இருந்து, மம்மி எனக்கு இதே மாதிரி ஒன்று பண்ணி தருவியா, இதே மாதிரி எனக்கு ஒன்று பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்களையும் சேர்த்து வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்து இந்த ப்ளவுஸில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இதோட சாரீ என்ன கலர் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட சாரியை பார்த்துடலாம். சாரீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பட்டு சாரீ அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து எடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு, பிளாக்கு சாரீ ஃபுல்லுமே பிளாக்கு. தென் வந்து இந்த சாரியோட கீழே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சாரீ வரலும் பெரிய லென்த்தியான பார்டர். ஸோ இந்த பார்டர் வந்து ஃபுல்லுமே வந்து பிங்க் அண்ட் கோல்டு ஜரி பார்டர். ஸோ இதுதான் வந்து சாரீ. இப்போது இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் பிங்க்கு. அந்த ப்ளவுஸில் வந்து பிளாக் கலரே எங்கேயுமே கிடையாது, ஃபுல்லுமே வந்து இந்த பிங்க்கும் அந்த கோல்டு ஜரியும் வர மாதிரி ப்ளவுஸ் இருந்தது. ஸோ அந்த ப்ளவுஸில் தான் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ப்ளவுஸு, இது வந்து பஃப் ஸ்லீவ். இந்த பஃப் ஸ்லீவில் வந்து நம்ம பிரைடல் ப்ளவுஸ்னு மொத்தமாக வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லும் வந்து ஹெவி டிசைன் அப்படி எதுவுமே பண்ணலை. நான் ஜஸ்ட் வந்து பீட்ஸ், மோத்தி பீட்ஸ் வச்சு புட்டாஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பஃப் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக புட்டாஸ், கீழே வந்து ஸ்லீவ் வந்து பார்டர். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட சேனல்லையே நான் வந்து பஃப் ஸ்லீவ் டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்கேன். இன்னும் நிறைய டிசைன்ஸும் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஃபுல் ஹெவி டிசைன். பட் இந்த மாதிரி டிசைன் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பஃப்பில் உள்ள டிசைனில் வந்து வெறும் புட்டாஸ் மட்டும், தென் இந்த பார்டர் வந்து கண்டிப்பாக இந்த கோல்டு பார்டர் இருக்கணும். அப்போ தான் அந்த பஃப்புக்கே வந்து அழகு. இந்த ஒன்று இந்த பார்டர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பார்டர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஆரி ஒர்க் ஏதாவது நெக்கில் உள்ள டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். பட் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்லீவில் ஒர்க்லாம் வேண்டாம், பார்டர் மட்டும் வைங்க, பட் பஃப்பில் மட்டும் குட்டி குட்டியாக ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டேன். பட் இதோட நெக் டிசைன் வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக சிம்பிள் டிசைன் தான், பட் நல்ல கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த டிசைன்ஸை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். Thank you.
இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிளவுஸ். இந்த பிளவுஸ் பாருங்க, நெக் வந்து யூனெக், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். கலரும் வந்து நல்ல அட்ராக்டிவ் கலர். ஸோ இதோட நெக் பார்ட் இது. அடுத்து வந்து பஃப் ஸ்லீவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்லீவை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நார்மலா ஸ்லீவ் வந்து பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன், மேல வந்து பஃப் பார்ட் இருக்கு. இப்போ ஒரு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நீங்க வந்து பஃப் ஸ்லீவ் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். ஏன்னா பஃப் ஸ்லீவ் வந்து ஆரம்பத்துல நீங்க இப்ப பழகும் போதே வந்து பஃப் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டிசைன் எடுக்கும் போது இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவ்ல வந்து ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், பண்ணாத மாதிரியும் இருக்கும். பஃப் ஸ்லீவ் பண்ண மாதிரியும் இருக்கும், பஃப் ஸ்லீவ்ல ஆரி ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனா வந்து ஃபுல் மார்க்கிங் வந்து நீங்க பெர்ஃபெக்டா மார்க்கிங் பண்ணி பண்ணணுன்றது இல்லை, ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பிகினர் நீங்க வந்து பஃப் ஸ்லீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். இந்த பார்டர்ல வந்து இந்த நெக்ல உள்ள டிசைன் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுலாம். இந்த கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக அந்த பார்டர்ல வந்து வேண்டாம், எதுவுமே ஒர்க்கே வேண்டாம், எனக்கு அந்த பார்டர் மட்டும் வச்சா போதும், மேலே இருக்கிற பஃப்ல மட்டும் எனக்கு ஒர்க் ஏதாவது பண்ணி கொடுங்க, அதுவும் சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த பஃப்புக்கு வந்து அப்படியே வந்து ஃபுல்லா மோத்தி பீட்ஸ் கொடுத்து புட்டாஸ் கொடுத்தேன். இது என்னன்னா இப்ப வந்து நம்ம நார்மலா வந்து ஸ்லீவ் பண்ணும்போது இங்க இருந்து இங்க எவ்வளவு ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அங்கங்க புட்டாஸ் கொடுப்போம். பட் இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பஃப் பார்ட்டுக்கு தனியாக மார்க்கிங்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணணும், இந்த பார்டர் பார்ட்டுக்கு தனியாக மார்க்கிங்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் ஒரு வேளை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம தனியாக மார்க்கிங்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து ரெண்டு பார்ட்டாக மார்க்கிங் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு மார்க்கிங்ஸ் கூட அந்தளவுக்கு தெரியாது, இல்லை உங்களுக்கு ஃபேஸ் அண்ட் டிசைனிங்கே தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த பஃப் ஸ்லீவ் எடுத்து ஈஸியாக தாராளமாக பண்ணலாம். அடுத்து வந்து நெக்கு. ஸோ இந்த நெக் பார்ட் பாருங்க, ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன். நீங்கள் நார்மலாக பார்க்குற டிசைன் மாதிரி இருக்காது, ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதில் வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு திலக் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த கோல்டு திலக் ஸ்டோன் ஜஸ்ட் ஒட்டியிருக்கேன். இந்த நெக்கோட ஸ்டார்டிங் லேயரில் வந்து பீட்ஸ், மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த ஸ்டோனோட அவுட்டர் லேயரில் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வெளியில் பாருங்க மோத்தி பீட்ஸ், சுகர் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலுமே நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கு கொடுக்கும். இந்த சென்டரில் வந்து பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு மோத்தி மாதிரி ஒரு டிசைன், மோத்தி பீட்ஸ் வித் சுகர் பீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது மோத்தி பீட்ஸ் வந்து நான் ரெண்டு சைஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து நம்பர் 3, இன்னொன்று நம்பர் 4. ஸோ அந்த மாதிரி சைஸ் வேரியேஷன் கொடுத்து கொடுக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து நல்ல லுக்காக அட்ராக்டிவாக தெரியும். அடுத்து வந்து இந்த புட்டாஸ் பாருங்க, பிளவுஸோட புட்டாஸ். இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு பிளவுஸ் பண்ணுறோம், குட்டி குட்டியாக ஒரு சிங்கிள் பீட்ஸ் மட்டுமோ இல்லை வேறு ஏதோ ஒரு குட்டி குட்டி ஸ்டோன் மட்டுமோ கொடுக்குறோம் அப்படின்னா இந்தளவுக்கு கிராண்ட் லுக் கொடுக்காது. பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஃபுல்லும் ஓவராலாக பார்க்கும்போது பயங்கர கிராண்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்காது, நல்ல கிராண்டான ஒரு டிசைன் வந்து ஃபுல்லாக அங்கங்கே ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த டிசைனே ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து இந்த நெக் ரவுண்டு பாருங்கள் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த சாரீ கலரை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இது வந்து பாருங்களேன், நல்ல பிளாக்கு வித் பிங்க். ஸோ இந்த சாரீ ஃபுல்லுமே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்காங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும் போதுமே இந்த சாரீ வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து தனியாக டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கலர் நம்ம வியர் பண்ணோம்னாலே வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும், நல்லாவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நான் நிறைய கஸ்டமர்ஸ்ட்டை வந்து ஆர்டர் எடுக்கும்போது, நிறைய கல்யாண பொண்ணுங்களுக்குலாம் ஆர்டர் எடுக்கும்போது மொத்தமாக வந்து எல்லா டிசைனுமே வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாண பொண்ணுன்னா கல்யாணத்துக்கு மொதல் நாள் வியர் பண்ணுற சாரீ இது, கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி நான் போட போகிறேன், இதோட கலர் இது, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் போட போகிறேன், இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுத்து அது எல்லாத்துக்குமே என்கிட்ட இருந்து மொத்தமாக டிசைன் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வெறும் பிளவுஸ் டிசைன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறத விட இந்த பிளவுஸோடு சேர்த்து அந்த சாரியும் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் உங்களோட சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாரீ கலரே வந்து இந்த மாதிரி
இது பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் இதை மாதிரி பார்த்து வாங்கலாம். இப்போ வந்து நம்ம சாரீ வியர் பண்ணும்போது ஒவ்வொன்றுமே சாரீ வியர் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம ஒரு யூனிக்காக இருக்கணும்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் நமக்கு நம்மளோட ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய என்னோடய கஸ்டமரோட சாரீஸோட சேர்த்து நான் டிசைன்ஸ் காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு யூனிக் ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.